வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7 நாட்களாக நடந்த 5G அலைக்கற்றை ஏலம் நிறைவு. 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏலம் போனதாக தகவல். வரும் 5ஆம் தேதி நடைபெறவிருந்த அரசு ஊழியர் போராட்டம் ஒத்திவைப்பு. முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பின்னர் முடிவெடுக்கப்பட்டதாக தகவல். பன்னூரை விடுத்து சென்னை அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் வி கே சிங் தகவல். மக்களவையில் ஜோதிமணி உள்ளிட்ட 4 காங்கிரஸ் MPக்கள் இடைநீக்கம் ரத்து. அவையின் உள்ளே பதாகைகளை கொண்டுவரக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு. உங்க விவசாய நிலத்துல இருந்து உங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணுமா? அதை சாதிச்சவங்க சொல்லுவாங்க, கேட்டு பயன்பெறுங்க. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. மெரினாவில் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னம் அமைக்க அனுமதி வேண்டும். மத்திய கடற்கரை பாதுகாப்பு ஒழுங்குமுறை மண்டலத்திற்கு தமிழக பொதுப்பணித்துறை கடிதம். அமெரிக்காவில் இருந்து தமிழகம் வந்த பெண்ணுக்கு பன்றி காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பதால் சிகிச்சையை கேரளா. வயநாட்டில் மீண்டும் பன்றி காய்ச்சல் உறுதி. தாங்கள்தான் உண்மையான அதிமுக என ஜெயக்குமார் கோவை செல்வராஜ் பேட்டி. தேர்தல் ஆணையம்தான் இறுதி முடிவெடுக்கும் என சத்யபிரதா சாஹூ தகவல். தேர்தல் ஆணைய ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பெயர் பலகையை தனது பக்கம் இழுத்த ஜெயக்குமார். தரமான செயல் அல்ல என கோவை செல்வராஜ் காட்டம். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மதுரையில் கலைஞர் நினைவு நூலக கட்டுமான பணியில் விபத்து. நாடியிலிருந்து தவறி விழுந்த வடமாநில தொழிலாளி மரணம். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட கனியாமூர் சக்தி பள்ளி மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடக்கம். தற்காலிகமாக 2 கல்வி நிறுவனங்களில் பாடம் நடத்தப்படுகிறது. கொரோனாவால் பெற்றோரை இழந்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கட்டண விலக்கு. பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. கேரளாவில் வயநாட்டில் மீண்டும் பன்றி காய்ச்சல் உறுதி. பன்றி பண்ணைகளில் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல். கல்லூரி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள 2 நாட்கள் அவகாசம்.